நண்பர்களே, இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா, முதல் இன்னிங்ஸில் 187 ரன்களுக்கு இந்திய அணி ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. முதல் இன்னிங்ஸில் சொதப்பி இருந்தாலுமே கூட ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்தோம்னா 247 ரன்கள் வந்து குமிச்சிருப்பாங்க. அதனைத் தொடர்ந்து சவுத் ஆப்பிரிக்கா அணி விளையாட ஆரம்பித்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அணியோட ஆரம்பம் ரொம்பவும் சூப்பராக இருந்தது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மார்க்ராம் 4 ரனில் அவுட் ஆனாலுமே கூட எல்கர் 86 ரன்கள் அடிச்சிருப்பாரு. அதே மாதிரி அவர் கூட ஜோடி சேர்ந்த ஆம்லா 52 ரன்கள் அடிச்சிருப்பாரு. அவங்க ரெண்டு பேருக்கு பிறகு வந்து ஏபி டிவிலியர்ஸ், டூப்ளசிஸ், டீகாக், ஃபிளாண்டர் இந்த மாதிரி யாருமே வந்து அதிக ரன்கள் அடிக்காத காரணத்தினால தென்னாப்பிரிக்கா அணி பார்த்தோம் அப்படின்னா 177 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அந்த அணியில் பார்த்தோம் அப்படின்னா 4 பேர் வந்து ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் ஆகியிருப்பாங்க. டீகாக், ஆண்டிலே, ரபாடா, மோர்னே மோர்கள் இந்த 4 பேரும் ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் ஆகியிருப்பாங்க. இந்திய பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது முகமது ஷமி சூப்பராக வந்து பால் போட்டு 12.3 ஓவர் வீசி 28 ரன்களை மட்டும்தான் விட்டு கொடுத்துருப்பாரு. 5 விக்கெட் எடுத்திருப்பாரு. இதனால் பார்த்தோம் அப்படின்னா இந்திய அணி 63 ரன்கள் வித்தியாசத்தில் ரொம்பவும் சூப்பராக வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இது போன்ற இன்னும் பல சூப்பரான கிரிக்கெட் செய்திகளுக்கு சிவப்பு பாக்ஸை அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.